என் இனிய அன்பர்களே மார்கழி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் இன்று நாம் பார்க்கப் போகும் பாவையின் பாசுரம் இதோ இந்த பாசுரத்தில் கண்ணன் கோபியரது வேண்டுதலுக்கு இறங்கி அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்ததால் அவர்களுக்கு வரும் பேரானந்தம் தெரிகிறது கோபியரின் பாவை நோன்பும் பூர்த்தி அடையும் நிலைக்கு வருகிறது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து கொளிந்தேலோ எம்பாவாய் பகைவரை வெல்லும் சிறப்புடைய கோவிந்தனே நாங்கள் உன்னிடம் பறைபெற்று உன்னை போற்றி பாடுவோம் அதனால் நீ அகமகிழ்ந்து எங்களுக்கு பரிசாக வழங்கும் மக்களெல்லாம் கொண்டாடுகின்ற அழகான சூடகம் தோல்வலை தோடு காதில் அணியும் மடல் கால் சதங்கைகள் மற்றும் பல ஆபரணங்களை நாம் அணிந்து மகிழ்வோம் அழகான ஆடைகளை உடுத்துவோம் பின்பு பார்சோறு மூழ்குமாறு அதன் மேலே நெய்வார்த்து செய்த அக்கார அடிசிலை எங்கள் முழங்கையெல்லாம் நெய்யொழுக நாம் உண்போம் இவ்வாறு உன்னுடன் சேர்ந்திருந்து உள்ளம் குளிர்ந்து பாவை நோன்பை முடிக்கவே நாங்கள் வந்துள்ளோம் எங்களுக்கு அருள்வாழையாக இந்த பாசுரத்தின் சிறப்புகளை பார்ப்போம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அதாவது பகைவரை வெல்லும் சிறப்பு மிக்கவனே என்னும் பொழுது பகைவர்கள் வெல்லப்பட தானே நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும் கூடார் என்பவர் பகைவர்தாம் என்பதில்லை பரமனை அறியாதவர்கள் திருமாலை அறிந்தும் பயப்படுகிறவர்கள் அறிந்தும் விபரீத குதர்க்க குயுக்திகளால் குழம்பினவர்கள் அறிந்தும் பரமனை ஏற்காமல் விரோதம் பாராட்டுபவர்கள் என்று கூடாரை நான்கு வகையாக சொல்லலாங்க தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா இங்க கோவிந்தா என்பதற்கு பசுவை மேய்க்கும் எளியவன் என்று கொள்ளும்போது பரமன் தன்னை ஆகாதவரை கூட தன் அன்பினால் வென்றெடுத்து விடுகிறான் என்கிறாள் ஆண்டாள் அதே அன்பின் காரணமாக அடியவரிடம் தோற்று போகிறான் அந்த கண்ணன் ஆக இப்பாசுர முதலடியில் கண்ணனின் பேரன்பை ஆண்டால் முன்னிறுத்துகிறாள் பாண்டவர்கள் மேல் கொண்ட அன்பினால் தானே பரமன் இப்படி செய்யலாமா என்று சொல்லும் அளவுக்கு குருக்ஷேத்திர யுத்தத்தில் சில பல தந்திரங்களை கண்ணன் செய்ய வேண்டியிருந்தது கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 என்று இந்த பாசுரத்தில் ஆரம்பித்து இருபத்தெட்டாவது முறையிலும் ஒரு முறை ஓதப்பட்டு அதில் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு என்பார் இருபத்தி ஒன்பதாவது பாசனத்தில் இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று மூன்று முறை சொல்லுவாள் இது வழியாக ஆண்டால் நமக்கு கோவிந்தா நாம சங்கீர்த்தனம் செய்யலாம் உன் தன்னை பாடி பறை யாம் பெறும் சம்மானம் நன்றாக கவனித்தால் இந்த கட்டத்தில் ஆண்டால் சம்மானமாக இதை கொடு சம்பாவனையின் கோயிலில் சொல்லுவாங்க ஃபீஸ் சொல்கிறோமே அந்த மாதிரி சம்மானமாக இதை கொடு அதை கொடு என்று குறிப்பாக எதுவும் கண்ணனிடம் வேண்டவில்லை ஆண்டாள் கண்ணனிடம் நான் உனக்கு சூடிக் கொடுத்த மாலைகளுக்கு இணையாக உன் சம்மானம் இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பால் உணர்த்துகிறாள் உயர்ந்ததாக ஒன்றை கொடு என்று குறிப்பில் சொல்கிறாள் ஆண்டாள் அதன் பொருளே கண்ணனே சம்மான்றது தவிர வேறு என்னவா இருக்க முடியும் அப்புறம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக கண்ணன் நாடு புகழும் பரிசை அடியவரே பிரமித்து போகும் வண்ணம் அவர்களுக்கு அளிக்க வல்லவன் கண்ணன் சுதாமாவுக்கு அவன் வாய்விட்டு கேட்காதபோடு கூட வழங்கியது நமக்கெல்லாம் தெரியும் தானே அதுபோலவே திரௌபதியும் தன்னால் முடியவில்லை என்று கண்ணனை நினைத்த மாத்திரத்தில் அவள் மானத்தை காக்கும் விதமாக கண்ணன் வழங்கியதும் ஆன்றோரும் சான்றோரும் போற்றிய ஒரு பரிசுதானே பஞ்சபாண்டவர்க்கோ யுத்த வெற்றியை பரிசாக வழங்கி தர்மத்தை நிலைநாட்டினான் ஸ்ரீகிருஷ்ணன் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் என்று அத்தனை நகைகளாலும் தங்களை அலங்கரித்து கொள்ளப் போவதாக கோபியர் கண்ணனிடம் சொல்கின்றனர் நீளமேக வண்ணனின் சுந்தர வடிவத்திற்கு ஏற்றார் போல தங்களை அலங்கரித்து கொள்ளும் ஆண்டாளின் விருப்பம் இதில் பளிச்சுன்னு வருது பாருங்கள் ரொம்ப அருமையான இலக்கிய நயம் கண்ணன் பேரழகன் அவனுக்கு அலங்காரம் இல்லாமல் பார்க்கும் பொழுதே அவ்வளவு கண்களை கவரும் ரம்மிய தோற்றம் கொண்டவன் அப்போ இவங்க சூடகமே தோல்வளையே தோடே செவிப்புவே பாடகமே வெறுத்து போய் என் பலகலனும் யாமனைவோம் என்று சொல்லி அந்த அளவுக்கு நாங்கள் அலங்காரம் பண்ணி உனக்கு உன்னை அடைய விரும்புகிறோம் என்று சொல்லால் உணர்த்துகிறார் நாச்சியார் திருமொழியில் கூட ஆண்டாள் தன்னை அலங்கரித்து கொள்ளும் ஒரு பாசுரம் நல்லா இருக்குங்க காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வலைகுழுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் தன்கொவை செவ்வாய் திருத்தும் தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறம் பிதற்றும் மாறில் மாமணிவண்ணன் மேல் இவள் மாலொருகின்றாளே இப்போ நாச்சியார் திருமொழியில் அருமையாக பாடியிருப்பாள் அப்படி அலங்கரித்துக் கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் கண்ணாடி கிணற்றில் தன் வடிவழகை காணும் விருப்பம் சூடிக் கொடுத்த சொடற்குடிக்கு இருந்ததல்லவா ஆண்டாளின் தந்தையான பெரியாழ்வாரும் இப்பாசுரத்திற்கு இணையான பாசுரம் ஒன்றை தனது திருப்பல்லாண்டில் பாடியுள்ளார் தந்தைக்கும் மகளுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் நெய்யிடை நல்லதோர் சோறும் நேதமும் அத்தானு சேவகமும் கை அடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெல் உயிராக்கவல்ல பையுடை நாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் பகவத் சேவை செய்யும் ஒரே விருப்பத்தில் கண்ணனை சரண் புகழ்ந்த கோபியர்க்கு சிற்றின்பங்களான புத்தாடை உடுப்பதிலும் அக்கார அடிசலை முழங்கையில் நெய்வழிய உண்ணுவதிலும் அப்படி என்ன ஆசை என்று நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் அவையெல்லாம் பாவை நோன்பு நிறைவடைவதற்கான குறியீடுகள் மட்டுமே பதினாறாவது பாசுரத்தில் கண்ணனின் மாளிகை கோயிலை நுழைந்துட்டு பதினோராவது நேற்று ஏகாதசின்னு வரும் பதினோராவது பா அந்த பதினாறுலேருந்து பதினொன்றாவது வரும் இன்றைக்கி பாசுரம் வந்து துவாதசி ஆகும் இப்போ வந்து துவாசி அன்றைக்கி அந்த நோன்பை நிறைவேற்றுறதுக்கு இவ்வளோ நாளாக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்லாம் சொன்னாங்க இல்லையா அப்போது இதில் வந்து அதை நிறைவேற்றுறாங்களாம் இதிலும் அடியவருடன் சேர்ந்து பகவத் அனுபவத்தில் திளைத்தல் என்ற வைணவ கோட்பாட்டை கோதை நாச்சியார் வலியுறுத்துகிறார் இன்னொரு விதத்தில் நோக்கினால் அவை எல்லாமே பரமன் தந்தது என்பதால் அவற்றை உள்ளார்த்த மகிழ்ச்சியோடு சுகிப்பதில் தவறுன்றும் கிடையாது கோபீரன் நோன்பு பரமன் திருவருளால் சுபமாக நிறைவடையும் நிலைக்கு வந்துவிட்டது இந்த பாசுரத்தின் மறைப்பொருள்கள் என்னன்னு பார்த்தோம்னா நோன்பு நோற்கும் முன் ரெண்டாவது பாசுரத்தில் சொன்னாங்க இல்லையா நெய்யுண்ணோ பாலுன்னோம் மலரிட்டு நாம் முடியும் என்ற கோபியர் இப்பொழுது நோன்பு பூர்த்தி ஆகிவிட்டதால் பால் சோறு மூட பெய்து செய்த அக்கார அடிசலை உண்போம் என்கின்றனர் அக்கார அடிசலுக்கு ரெசிபி பின்னாடி கொடுத்துருக்கேன் படித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் பறை என்பது பொதுவாக பகவத் கைங்கரியத்தை குறிக்குங்க மூன்றாவது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அடியார்களை மட்டுமின்றி தன்னுடைய சௌரியம் சௌசில்யம் சௌந்தர்யம் போன்ற குணங்களால் ஆகாதவரை கூட பரந்தாமன் தன் வசப்படுத்தி ஆட்கொள்வான் என்பதை குறிப்பில் உணர்த்துகிறது சூடகங்கிறது காப்புங்க கையிலெல்லாம் போடுறனா அந்த காப்பு தோல் வலை அந்த திரு லட்சினை ஒரு வைணவனுக்கு சங்கு சக்கர சின்னத்தை இது குறிக்கிதான் தோடுங்கிறது திருமந்திரம் தோடுடைய செவியன்னு ஞானசம்பந்த பிள்ளை பாடியிருக்காரில்ல அது அந்த மாதிரி அந்த தோடு வந்து திருமந்திரம் பிரணவாதார விடிவை குறிப்பதால் ஞானம் என்ற உள்ள அர்த்தமும் சொல்லுவாங்க காதுக்கு கர்ணம் அப்படின்னு சொல்கிறதில்ல அந்த திருமந்தம் ஓம் நமோ நாராயணா என்ற திருமந்திரம் செவி பூ அது துவயன்ற ஒரு பக்தி மந்திரத்தை குறிப்பிடுதுங்க பாடகம் அப்படின்னா சரமஸ்லோகம் காலில் அணியும் அணிகலனை குறிப்பதால் சரணாகதியே குறிக்க சரணாகதி தானே இந்த எல்லா பாசனத்தினுமே ஊடுருவி நிற்கிறது பல்கலன் ஒரு வைணவனுக்குரிய ஞானம் பக்தி மற்றும் வைராகியம் தோடு செவிப்பு பாடகம் என்ற மூன்றும் சேர்த்து அந்த வைராகியன்ற ஞானங்கிற பக்தி என்ற குணங்களை குறிப்பதாகும் ஆடை அடியவர் பரமனுக்கு உரிமையானவர் என்பதை உணர்த்துவதாம் பால் சோறு பகவத் சேவை கைங்கரியம்னு கூட ஒரு உள்ளர்த்தம் கொள்ளலாம் மூட நெய் பெய்து ஆத்மார்த்தமாக அகந்தையின்றி செய்யப்படும் இறைவனின் தொண்டு கூடு இருந்து குளிர்தல் மோட்ச சித்தியை அடைதல் இப்படி ஒரு அருமையான பாசனத்தில் இன்றைக்கி நாம் பார்த்தது அந்த கோவிந்தா பசு கூட்டத்துக்கு தலைவன் சொல்லலாம் வேத மந்திரங்களால் உணரப்படுபவன் என்று சொல்லலாம் கோன்ற பூமிக்கு இன்னொரு பெயருங்க இந்த பூமி நரகத்தில் தள்ளப்படும் போது அவதாரம் எடுத்து வராக அவதாரம் எடுத்து காப்பாற்றியதால் கோவிந்தன் இப்படி இந்த கோவிந்த பஜகோவிந்தம்னு ஆதிசங்கரர் கூட கோவிந்த நாமாவை முன்னிறுத்தி பஜகோவிந்தம் ஏற்றியிருக்கிறார் இப்படி இந்த கோவிந்தன் 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 மூன்று முறை இனி வரும் பாசுரங்களில் வரும் மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்